சார். யார்? இந்த லாரியோட ஓனர் யார் சார்? எஸ், ஐ அம் கிட்டு, ஓனர் கம் கிளீனர். அப்படின்னா? கிளீனர்னா இந்த ஆயில் ஊத்துறது, லாரி எல்லாம் துடைக்கிறது, ஓனர்னா பணம் எல்லாம் வாங்குறது. இது கூட தெரியாதா? என்ன விஷயம்? இல்ல, இந்த வீடு வாடகை கொடுறதா? எஸ் வீடு வாடகை கொடுறதா, லாரியும் வாடகை கொடுறதா. நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? நாங்க பச்சைமலையில இருந்து வரோம். ஓ, கிரீன் மவுண்டன். வாட் இஸ் த ஜென்டில்மேன்? அப்பா. ஃபாதர், தட்ஸ் கிரேட். தங்கச்சி. சிஸ்டர். யா. டோட்டலி யுவர் ஃபேமிலி 3 மெம்பர்ஸ். யா. எ ஜென்டில்மேன் வொர்க் வேர். ஹூ? கூனா? கூனால தெரியாதா? தெரியாது ராஜா. நோ, யூ ஆர் டாக்கிங் இன் இங்கிலீஷ். தட்ஸ் வை ஐ அம் ஆல்சோ டாக்கிங் இன் இங்கிலீஷ். ஐயோ, சரமாரியா அடிக்கறியே. இந்த பாரு, இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. இங்கிலீஷ்னா நாலே லைன், எஸ் ஆர் நோ. இத வச்சிட்டா இந்தியாவுல ரொம்ப பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீ ஜாஸ்தி பேசுற. இந்த பாரு, நம்ம தூய தமிழுக்கே வந்துருவோம். அப்பா பெரியவருக்கு என்ன வேலை? அவரு காட்டிலாக்கால. யாரையும் துரத்துறவரா? இல்லைங்க. யாரும் இவரு துரத்துதா? இல்லைங்க. நான் வந்து இந்த இது நீ அடிக்கிறாளா? இல்லைங்க, நான் டிரைவரா இருக்கேன். டிரைவரா? ஆமா. நம்ம ஜாதி. அம்மா, உனக்கு என்ன வேலை? ஏன் ஆஃப் ஆயிட்ட? வேலை இல்லையா? வெட்டி ஆபீசரா? நீ நிறைய இங்கிலீஷ் பேசும்போதே தெரியும் வேலை இல்லாத ஆளா தான் இருப்பேன். ஹலோ, லுக் ஹியர், யூ நோ ஹஸ் குவாலிஃபிகேஷன். இது குவாலிஃபிகேஷனா? அது பெரிய வேலையாச்சே. நம்ம பொன்னுசாமி கூட அதுல தான் இருக்கா. 5000 ரூபாய் சம்பளம் வாங்குறானே. அடுத்த மாசம் கூட அவருக்கு இன்கிரிமென்ட் சொல்லிக்கிறாங்க. வாங்க 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 சார். ஹாய், பியூட்டிஃபுல் ஃபிகர்ஸ். கிளிகிளியா போகுது, அங்கங்க போகுது. ஹாய், யார் இது? இந்த ஆட்டம் ஆடிட் போறாளுங்க. பேத்தி, பாரு பாரு பாரு. என்ன கீழே துணிய காணா? டெய்லர் பேண்ட் தைக்கும் போது பாதியிலே பறிச்சிட்டு வந்தா. பாரு தாத்தா. பாரு பாரு, இவங்க எல்லாம் யாரு? இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ்? This is my grandfather, Mr. S. S. Somasundaram. No, 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 no. Foreign lane, Suriki, triple S. Nana Kupuranga. Triple S. Nana Ramilla? Ama. Adalan Tanjuki, eh? Foreign lane, Kupra Marie, Niko Kupula. Foreign? Yeah. Madras Major Abanglu Tichi, eh? Adilam a foreign? Eh? Foreign Lula Angerkanga, Angu Lula, your friend, eh? Adanada Prison. Eh? Tata, Ingavanga. Yeah. She's my friend, Domi. Ayo. And she is Nimmi. Parangoka. She is Jimmy. இது என்ன அம்மியா? தாத்தா, இது பொண்ணு. ஐயோ, கிழவன் வெரைட்டிஸ் பொறுக்கியா இருப்பான் போல் இருக்கு. கலர் கலரா கட்டி பிடிக்கலாம்டா. தாத்தா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த வெகேஷனுக்கு இங்க தான் தங்க போறாங்க. தாராளமா தங்கட்டும், நல்லா என்ஜாய் பண்ணுங்க. என்ன வேணா பண்ணுவோம், அது எங்க இஷ்டம்.
இதப்ப உங்க அண்ணா படிக்கிறதா இருந்தா மூடிக்கிட்டு படிக்க சொல்லு. ஜன்னல மாப்பிள மூடுங்க, பாத்து தாடுங்க. அசோக் லைலண்ட், அடடா அம்பாசிட்டர், பிஎன் டாடா சீரா, மாருதி 1000. ஐயோ, இதென்ன இடையில ஒண்ணு ஹெட்லைட்டே இல்லாம நிக்குது. ஓ ஆட்டோவா? என்ன அங்கிள் நீங்க மோட்டார் பேரா சொல்லிட்டு இருக்கீங்க? என் பார்வையே அப்படித்தான். நான் எதையுமே மோட்டார் ஆங்கிள் தான் பாப்பேன். நான் லாரி ஓனர் கம் கிளீனர் கிட்டு சோ அண்ட் சோ, அந்த வீட்டுக்கு ஓனர் நான் தான். அந்த பொண்ணு சொல்லுதேன்னு நீங்க ஆட்டத்தை நிறுத்திடாதீங்க. ஆடும் வரை ஆட்டம், பாடும் வரை பாட்டு. ஐயோ, சூப்பர் லெக்ஸ்மா. பூரா தரையிலேயே விடுற மாமி கையில கொஞ்சம் விடுங்க. பார்த்து புடிச்சுக்கடா, புடிச்சுக்கு மாமி. ரசனை கேட்டவன் இந்த மாதிரி ஆபாசமா ரெஸ்ட் பண்ணிட்டு வந்து எங்களை அப்பாவி பசங்களோட மனசு கெடுக்கலான்னு பாக்குறீங்களா? நாங்க எப்படி நிம்மதியா சாமி கும்பிடுறோம்? என்னது மனசு கெடுக்கிறோமா? நீங்க எதுக்கு எங்களை பார்த்து கும்பிடுறீங்க? சாமியை பார்த்து கும்பிடுங்க. இது எங்க ட்ரெஸ், நாங்க எப்படி வேணா போட்டுக்குவோம், அது எங்க இஷ்டம். இப்படி அரையும் குறையுமா வந்து நின்னா ஆம்பளைங்க கண்ணை உறுத்து கண்ட இடத்துல கைய வச்சு கசமுசா பண்ணிட்டா, ஓ வாட் நான்சென்ஸ், இந்த நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல, சுதந்திரம் வாங்குறதே தப்புன்னு போர்க்கொடியை தூக்குவீங்க. இப்படி கிழிஞ்சு போற அன்றாயிரோட வந்து நின்னீங்கன்னா ஐயர் மட்டும் இல்ல ஆண்டவனே சைட் அடிப்பான். என்ன என்ன இங்க கலட்டா? தாத்தா, நாங்களா மோசமா ட்ரெஸ் பண்ணிருக்கோமா? எங்களை பார்த்தா சாமி கும்பிட முடியலையா? மிரட்டுறாங்க எங்களை. பாருங்க சார், நல்லா பாருங்க, பாத்ரூம்ல குடிச்சிட்டு இருக்கும் போது பாதியில எந்திரிச்சு ஓடி வந்த மாதிரி இருக்காங்க. இவங்களை பார்த்தா எங்களை மாதிரி பக்தி மாறுங்க, எப்படி சார் சாமி கும்பிட முடியும்? பெரியவர யாரு? உங்களைத்தான். இவங்களுக்கு முன்னாடி என்ன பெரியவர்னு கூப்பிடாத. ஐ அம் எவர் கிரீன் யங்கர் ஸ்ரீ மை ஃபேஸ். கரெக்ட். தேங்க்யூ. உங்களை ஒரு 16 வயது இளைஞனா கற்பனை பண்ணிட்டு இவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் எல்லாம் பாருங்க. நான் சொல்றது கரெக்டா இல்லைன்னு உங்களுக்கே புரியும். கேர்ள்ஸ் இப்படி வந்து இந்த தம்பிக்கு முன்னாடி நில்லுங்க. தம்பி வாங்க, நல்லா இருக்க பாருங்க. நீ சொன்னபடியே தான் இருக்கு. நீ ஒண்ணும் கவலைப்படாத, இவங்க எல்லாம் கூட்டி போய் இந்த டிரஸ் கழட்டி போட்டு கூட்டி வர்றேன். சீக்கிரம் சீக்கிரம் கூட்டி வாங்க. வேற டிரஸ் போட்டு கூட்டி வர்றேன்ப்பா. அட என்னப்பா, நான் ரொம்ப எதிர்பார்க்கறேன்ப்பா. அதெல்லாம் எதிர்பார்க்காத, போங்க. சொன்னா கேளுங்க, போங்க போங்க. ஐயோ, ஆல் கேர்ள்ஸ் கோயிங்க. இப்படி செஞ்சா உனக்கு பிடிக்குமே? எங்க கையில வச்சிருந்த கம்ப காணா? ஓ, இங்க இருக்க. என்ன மனது அன்னைக்கு அந்த பொண்ணு என்னன்னா, நம்ம ஆடக்கூடாது பாடக்கூடாதுன்னு கலாட்ட பண்ணிட்டு இருந்தா. அவ அண்ணன் நம்ம டிரெஸ் சரியில்லைன்னு எல்லாரும் முன்னாடியும் கேவலப்படுத்திட்டா. இது நமக்கு எல்லாருக்கும் அவமானம்டி. ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங். நேத்துக்கு என்னமோ குளிர் ஜுரம் வந்த மாதிரி நடுங்கிட்டு இருந்த, இன்னைக்கு அந்த அறிகுறியே சுத்தமா இல்லையே. அது என்னப்பா, தங்கச்சி முன்னால மட்டும் மூஞ்சிய பால் வடிகிற மாதிரி வச்சுக்கிற, மத்த நேரத்துல எல்லாம் பால் பூத்தையே காலி பண்ற பூனை மாதிரி வச்சுக்கிறியே. சின்ராசு, நான் வில்லனை தனியா பாத்திருக்கேன், ஹீரோவை தனியா பாத்திருக்கேன், ஆனா ரெண்டையும் சேர்த்து மொத்தம் ஒரே உருமா ஒன்னை தான் பாக்குறேன். சாமி கும்பிடுங்க. ஈஸ்வரி. என்னது செலாவர்ச? ஏய், அவங்க அங்க நிக்கிறாங்கடி. என்ன நினைக்கிட்டோம், நாம போய் சாமி கும்பிடுவோம். நமக்கு என்ன பயமா என்ன? ஆத்தா தாயே, என் காணிக்கு ஏத்துக்குமா? வாட் நான்சென்ஸ். ஏங்க உண்டியல் அங்க இருக்குங்க. இதுவும் உண்டியல் மாதிரி தான் இருக்கு, வந்து குடிச்சு பாரு. ஐயோ, இந்த மாதிரி டிரெஸ் போட்டு நீங்க ரோட்ல நடந்து போனா அவன் பப்ளிக் டெலிபோன் பூத்துன்னு 1 ரூபாய் காயின போட்டு போனே பேசிடுவான். இங்க பாரு, டிரெஸ் தான் இது. பிஞ்சு போன லாரி டிங்கரிங் போன மாதிரி இருக்கு. என்னது, எனக்கு வாய் வலிக்குது. நீ பேஸ், இந்த மாதிரி அசிங்கமா டிரெஸ் பண்ணிட்டு வந்து எங்க கண்ணு கொடுத்தாதா? போய் ஒழுங்கா டிரெஸ் பண்ணிட்டு வாங்க. நேத்து தான் எங்க டிரெஸ் பத்தி கமெண்ட் பண்ணீங்க, பொறுத்துக்கிட்டோம். இன்னைக்கு ஃபுல்லா பேண்ட் போட்டுக்கோல. அப்புறம் என்ன? அங்கங்க கிழிஞ்சு போன டிரஸ் போட்டுருக்கீங்க, எல்லாமே தெரியுது. என்னதா செவடா சொல்லு. ஓ, நேத்தி தான் என் பேத்திட்ட கலாட்டம் பண்ணீங்க, இன்னைக்கு என்ன தகராறு? நல்லா கேளுங்க தாத்தா. ஐயா, நீங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரருங்க. உங்க பிறந்த நாள் அன்னைக்கு ஊர்ல இருக்கிற ஏழைபாளைகளுக்கு எல்லாம் சாப்பாடு போடுறீங்க. உங்க பேத்தி பாருங்க, துணி எடுக்கிறக்க வக்கில்லாத பிச்சைக்காரி மாதிரி டிரஸ் பண்ணிருக்கீங்க. என் பேத்தி பிச்சைக்காரியா? பிச்சைக்காரி விட மோசம். பிச்சைக்காரியா இருந்தா கூட பரவாயில்ல, பிச்சைக்காரி கிட்ட பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரி. என்ன சொல்ற நீ?
ஐயா, அந்த பிச்சைக்காரங்க போட்டுக்கிற டிரெஸ் பாருங்க, உங்க பேத்தி போட்டுக்கிற டிரெஸ்க்கு அதுக்கு ஒரு வித்தியாசம் கிடையாதுங்க. நீங்க வேணா அவங்க அங்க போய் உட்கார சொல்லுங்க, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படிங்கற. ஆமாங்க, பாரு அங்க போய் உட்காரு. தாத்தா, சவால ஏத்துக்கணுமா? நீ போய் உட்காரு. அவன் சொன்னபடி இல்ல, அவனை உட்கார வச்சு நான் பிச்சைக்காரன் நினைக்கிறேன். இது நியாயமான விஷயங்க. ஆமா, நீங்க வாங்க, மொத பிச்சை நான் போடுறேன். நல்லா இருங்க, நீங்க வாங்க. நான் நல்லா இருக்கேன்னு சொன்னா நல்லா நல்லா இருக்கேன். வாங்க. ஆமா, நான் தான் சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன உங்களுக்குள்ள தகராறு? நீ போய் உட்காருமா. ஐயோ தாத்தா. ஓமா என் பேத்தி, நீ சொன்னது கரெக்டா இருக்கு. என் பேத்தி பிச்சைக்கார மாதிரியே இருக்கா. வீட்டுக்கு போய் டிரெஸ் மாத்திட்டோமா, என் மானம் மரியாதை எல்லாம் போகுது. என் தாத்தாவே மாத்திட்டீங்களா? ஒரு நிமிஷம். வெரி குட். தேங்க்ஸ். என்னது? சாரி. அந்த 50 பைசா போடியாது என்னது? அடேங்கப்பா விளைஞ்சாடு, இப்படித்தான் பழக்கம் நானியா? நேற்று இந்த கோட்டையும் கூட அந்த பிச்சைக்காரன் தான் போடுறேன். அது இவ வாங்கிட்டானா? போயிருக்குதா? உங்களை வேலை பேச வந்திருக்கேன். வேலையா? புடிச்சு பேசலாமா பிடிக்காம பேசலாமா? என்ன சொல்லுங்க. சில பேர் வேலை வெளியே தெரியாம இருக்கிறதுக்காக வேட்டியை கை மேல போட்டு பேசுவாங்க, சில பேர் வாயால பேசுவாங்க. உங்களுக்கு எப்படி கையா வாயா? வாயாலே பேசுவோம். உங்க ஓட்ட வீடு என்ன விலை, டப்பா லாரி என்ன விலை? 10 லட்சம் தரட்டுமா? என்ன 10 லட்சமா? என்ன யோசிக்கிறீங்க? ஒரே செக்கா 20 லாக்ஸ் கொடுக்கணுமா? உங்க வீட்டுல இருக்கிற சின்ராசு உங்க வீட்டை விட்டு இல்ல இந்த ஊரை விட்டே காலி பண்ணி ஆகணும். மாப்பிளைய வீட்டை விட்டு காலி பண்றதுக்கு 20 லட்சமா? சின்ராசு, உனக்கு மட்டும் இவளை செட்டப் பண்ணி விட்டுட்டேன்னா உன்ன வச்சே இவகிட்ட பணத்தை கறந்துருவேன். அம்மா, சின்ராசு பாவம் பால்வடிய முகம், அந்த முகத்தை ஏன் ஊரை விட்டு போக சொல்ற? அந்த ஆள் யாருங்க? என் மாமா மகனா இல்ல அத்தை மகனா? ஏன் ட்ரெஸ் பத்தி கமெண்ட் பண்ண? என்ன பாட்டு பாடி கிண்டல் பண்ண அந்த ஆளை முதல்ல ஊரை விட்டு விரட்டணும். அம்மணி, ரோட்ல 1000 பொண்ணுங்க போறாங்க, அவங்க கிட்ட எல்லாம் சின்ராஜ் பார்த்து நீ அப்படி ட்ரெஸ் பண்ணு இப்படி ட்ரெஸ் பண்ணு சொல்றாரா? அவங்களை எல்லாம் விட்டுட்டு உங்ககிட்ட மட்டும் ஏன் சொல்றாரு? அங்கதான் விஷயமே இருக்கு. அங்கதான் ஒரு டச்சிங் டச்சிங், ஒரு கசமுசா, ஒரு கில்பா. அப்படின்னா உன் அழக அவ மட்டும்தான் ரசிக்கணும், மத்தவங்க ரசிக்க கூடாதுன்னு நினைக்கிறான். உன் மேல அவனுக்கு ஒரு கில்பா. பையன் சோக்கா இருக்கானே, அவன் மேல உனக்கு ஒரு கில்பா வரலையா? இதாங்க டச்சிங் டச்சிங், டபுள் டச்சிங். மாசம் மாசம் ஒழுங்கா வாடகை கொடுக்கறனல்ல? இந்த வெட்டி நியாயமெல்லாம் நீ பேசாதப்பா. அந்த பார்வதி பொண்ணை பார்த்து வேட்டியை கட்டு சேலையை கட்டு நீ பாட்டு பாடியிருக்க, அது அவளுக்கு அவமானமா போச்சான். அதனால லெட்டர் எழுதி வச்சுட்டு அவ சாவுக்கு நீ தான் காரணம்னு அறிவில் விழுந்து சாக போறான். நிஜமாவா? என்ன நிஜமாவா? அவ செத்துருவா. போலீஸ் ஒன்னு அரெஸ்ட் பண்ணு, உனக்கே வீடு கொடுத்தேன்னு என்ன அரெஸ்ட் பண்ணு? லட்டு லட்டா சிட்டுகளா பார்த்து ரசிட்டு இருந்த இந்த கிட்டுவ முட்டிக்கு முட்டி தட்டி கம்பி எண்ணெய் வைக்க போறாங்க. ஓ காட். பாத்தியா, தனக்கு ஆபத்து வருதுன்னா துண்டக்கான துணியக்கான முட்டிதே ஓடுறான் பாரு. இதுவே எனக்கா இருந்தா சிக்கிட்டு சீக்கடிக்கணும் விட்டுருப்பான். தா தனக்கு தனக்குன்னா தனக்கு தனக்கு தான். அரே சாப், கித்னா சாய் ஹோனா? எல்லா ஊர் லாரி இங்க வந்து நிக்கிறதுனால பல பாச தெரிஞ்சவன பேரரா வச்சிருக்காங்க போட்டுருக்கு. அரே தாடி, ஏக் சாயா தோ வடா. அரே சாப், மேரா படா லாரி கு சோட்டா படே கே லியே மை ஜோட் தியா. சாப் மேல லாரி எல்லாம் உட முடியாதுப்பா. அண்ணே, இங்க வேலை செய்யற பல பேரு அம்சவல்லி கிட்ட ஸ்டேட் பர்மிட் லாரியே விட்டவனுங்க.
இந்த ஆள் இருக்கானே நேஷனல் பெர்மிட்ல அறியவே விட்டவன். அதனால இனிமே இங்க யாரும் வடை சாப்பிடாதீங்கன்னு சொல்றான். அந்த அளவுக்கு நான் ஒண்ணும் இடிச்சு வாயில்ல. சைட்டுக்கு என்ன சைஸ், ஜொல்லுக்கு என்ன அளவுங்கிற தத்துவத்தை ஆனமல சாமி கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டு வந்தவன். அவ்வளவு சீக்கிரமா ஒண்ணு ஏமாந்துட மாட்டேன். ஆமா, தத்துவத்தை சொன்னா நீங்க அலறீங்க. தத்துவத்தை சொன்ன ஆனமல சாமியாரே நான்டாப்பா. கிழிஞ்சது போ, இங்க வந்து நீ எதை விட்ட? என் சன்னியாசத்தையே விட்டுட்டான் மகனே. ஓ, அஞ்சு நிமிஷத்துல எனக்கு அப்பனா ஆகிட்டியா? நீ அப்ப, நான் மகன். லுல்லா,